ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் மஞ்சள் பூசணி சாம்பார் செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சமாளம் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் சாம்பாருக்கு நெய் ஊற்றுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். ரெண்டு வெடிக்கட்டும். சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. சாம்பாருக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கினா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1-2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம குழம்பு மசாலா தூள் 1/3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் புளியெல்லாம் பச்சை வாசனை போடுறது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ரெண்டும் சேர்ந்து போகிறதுனால சாம்பார் நல்லா திக்காக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது உங்கள் விருப்பம் தாங்க. தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாங்க. சாம்பாரில் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1-5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். சூப்பரான மஞ்சள் பூசணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.